உலகிலேயே நான்கு கோடி இளைஞர்களை சந்தித்த ஒரே தலைவர் அப்துல் கலாம் தான் என்றார் இளையராஜா. ஈரோடு திண்டல் வேளாளர் மகளிர் கல்லூரி வளாகத்தில் தமிழ் இலக்கிய பேரவை அறக்கட்டளையின் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் இந்த அறக்கட்டளை சார்பில் கவிஞர் மு மேத்தாவிற்கு SKM இலக்கிய விருதை வழங்கி இளையராஜா பேசுகையில், பொதுவாக எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலும் பங்கேற்பதை தவிர்த்து வருகின்றேன். கவிஞர் மேத்தாவிற்கு விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு கூட வர இயலாது என முதலில் தெரிவித்தேன். ஆனால் இந்த விருதை நான் வழங்கினால் மட்டுமே ஏற்றுக்கொள்வேன் என மேத்தா பிடிவாதமாகவும் உறுதியாகவும் கூறினார். இதனால் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டு வந்துள்ளேன் என்றார். மேலும் அவர் பேசுகையில், எனது பேச்சும் பாட்டும் ஒன்றுதான். ஒரு பாட்டை மனதால் நினைத்தபடி கேட்டால் மனம் அமைதியாகிவிடும். இசை செவி வழியாக உள்ளத்தில் ஊடுருவும் போது உடலில் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு மனதில் அமைதி ஏற்படும். இசையும் அமைதியும் இறைவன்தான். எனக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகம். எந்த புத்தகத்தையும் அதிகமாக படிக்கும் பழக்கம் எனக்கு இல்லை. அதே போன்று எந்த திரைப்படத்தையும், ஏன் நானே இசையமைத்த படத்தையும் பார்ப்பதில்லை. காரணம், அந்த புத்தகத்தை படிக்கும் போது திரைப்படத்தை பார்க்கும் போதும் அதில் இருக்கும் தவறுகள் தான் எனக்கு முதலில் தெரியும். அது குறித்து கருத்து கூறினால் பிறர் மனம் புண்படும். இலங்கை தமிழர்கள் போர்க்களத்தில் பட்ட துயரங்களை வெளிப்படுத்தும் விதமாக திரைப்படம் தயாராகி கொண்டிருக்கின்றது. அதில் நான் இசையமைத்திருக்கின்றேன். அனைத்து பாடல்களையும் மேத்தா எழுதியுள்ளார். சினிமாவில் எந்த நடிகருக்கும் அரசியலில் எந்த அரசியல்வாதிக்கும் கிடைக்காத மரியாதை அப்துல் கலாமிற்கு கிடைத்துள்ளது. அவரது மறைவுக்கு மறுநாள் சென்னையிலிருந்து காரில் நான் பயணித்த போது எந்த சாலையிலும் மரங்கள் வெட்டப்படவில்லை, எந்த வாகனமும் உடைக்கப்படவில்லை. அவர் தங்களது சொந்த செலவில் பேனர்கள் வைத்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். உலகிலேயே 4 கோடி மாணவர்களை சந்தித்த ஒரே தலைவர் அப்துல் கலாம் தான் என்று தான் பேசுகையில் கூறியுள்ளார் இளையராஜா.